விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பிள்ளையார்குளம் ஊராட்சியில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் எம்எல்ஏ மான்ராஜ் தலைமையில் நடைபெற்றது. கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது விவசாயி அம்மையப்பன் என்பவர் கிராம சபை கூட்டத்தை ஒரே இடத்தில் நடத்தாமல் வெவ்வேறு கிராமங்களில் நடத்த வேண்டும், ஊராட்சி செயலர்களை மாற்றம் செய்ய வேண்டும் என கூறினார். அப்பொழுது ஊராட்சி செயலர் தங்கபாண்டியன் எழுந்து வந்து காலால் அம்மையப்பனை எட்டி உதைத்து தாக்கினார். இதில் அம்மையப்பன் படுகாயமடைந்தார். உடனே அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு சிகிச்சைக்காக ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். இந்த சம்பவம் அங்கிருந்த அனைவரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. காந்தி ஜெயந்தி அன்று பொதுமக்களின் குறைகளுக்காக போடப்பட்ட கிராம சபை கூட்டத்தில் ஊராட்சி மன்ற செயலர் தங்கபாண்டியன் நடந்து கொண்டது மிகவும் கண்டனத்திற்கு உரியது. அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மான்ராஜ் எம்எல்ஏ உடனடியாக உயர் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தார். இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் உத்தரவின்படி தங்கபாண்டியனை வட்டார வளர்ச்சி அலுவலர் மீனாட்சி பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டார். மேலும் அம்மையப்பன் கொடுத்த புகாரின் பேரில் ஊராட்சி செயலர் தங்கபாண்டியன் மீது வன்னியம்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தலைமறைவாக உள்ள ஊராட்சி செயலர் தங்கபாண்டியனை பிடிக்க 5 தனிப்படைகள் அமைத்து போலீசார் தேடி வருகின்றனர்.